மார்ச் மாதம் 23ஆம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை தசமி. இன்று காலை 6:37 மணி முதல் நாளை காலை 6:54 வரை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். முருகருக்கு உகந்த நாள் செவ்வாய். அதுவும் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு 6 நைதீபம் ஏற்றி செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுவது ஒரு மிகப்பெரிய பலனை தரும். திருமண தடை போக்குகின்ற ஒரு அற்புதமான தினம். சூரிய உதயம் 6:20 திதி இன்று காலை 6:36 வரை நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:28 வரை புனர்பூசம் பின்பு பூசம். யோகம் இன்று காலை 6:19 வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். நட்சத்திரம் மூலம் பூராடம். திதி சுக்கிரன் புதன் சந்திரன் குரு. சுக்கிரன் 8:09 புதன் 9:10 சுக்கிரன் 10:11 குரு 12:00 to 1 மணி வரை. இந்த ஓரையில் ஏதாவது பூமி சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசுவதற்கும் அதை அட்வான்ஸ் செய்வதற்கும் ஒரு மிகப்பெரிய ஏதுவான நாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கிரக நிலைகளின் நிலவரம். ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, மிதுனத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு சனி, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது சாலச் சிறந்தது. ஒப்பந்தம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சிறு தடங்களுக்கு பின்பு திருமண பிராப்தம் ஏற்படும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்துவிடும். மேஷராசி அன்பர்கள், செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, மிக நிறைய தடங்கல்கள் இருக்குது சார், நாங்கள் வாழ்க்கையில் என்ன சார் பண்ணுறது? மேஷராசி அன்பர்கள் கேட்டால், பட்டீஸ்வரத்தில் இருக்கிற துர்கைக்கு எலுமிச்ச பழ மாலை சாற்றி வழிபடுவது சாலச் சிறந்தது. சார், பட்டீஸ்வரம் போக முடியல, என்ன சார் செய்யலாம், நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னும் போது, ஒரு 3 லெமன் வாங்கி அதை பாதியாக கட் பண்ணி அதில் நல்லெண்ணெய் விட்டு பிழிஞ்சிட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய நன்மைகளை தரும். அதை செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருபவள் துர்கை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 9. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். நண்பர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதுவிதமான சிந்தனைகள் மேம்படும். தொழில் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். அந்நியர்களின் உதவிகளால் பொருட்சேர்க்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 7. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கிவிடும். ரிஷபராசி அன்பர்கள், செல்ல வேண்டிய திருத்தலம் திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். மிதுன ராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். வியாபாரம் தொடர்பான புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் ஏற்படும். பொது சேவையில் ஈடுபடுபவர்கள் புகழ் உண்டாகும். மிதுனராசி என்பவர்கள், ஒரு கௌரவ பதவி, ஒரு கௌரவ பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தான் வகிக்கின்ற பதவியை மிகவும் நேர்த்தியாக நேர்மையாக நடத்துவீர்கள்.
ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்லாம் இப்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்திருக்கிறது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்க வேண்டாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சுய தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். கடகராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நடந்துவிடும். கவலையப்பட வேண்டாம் கடகராசி அன்பர்கள். ஒரே ஒரு வேலை தான் உங்களுக்கு, ஸ்ரீராம ஜெயம் சொல்வதும் 9 முறை அதை பாராயணம் செய்வதும் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகின்ற நாள், அனுகூலம் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும். தொழில் சார்ந்த முயற்சிகளால் தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். பதவி உயர்வால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். மனக்கவலைகள் குறைவதற்கான சூழல் அமையும். சிம்மராசி அன்பர்கள், இப்பொழுது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதுவான நாள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அதாவது இப்போ சில பேருக்கு டேர்ம்ஸ் சரியிருக்காது, சண்டை போட்டுக்கிட்டு பிரியக்கூடிய சூழல்லாம் இப்போ இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும், சேமிப்புகள் அதிகரிக்கும். சிம்மராசி ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவிமார்கள் புரிந்து கொள்ளாமல் சண்டையிடுவார்கள். கன்னியா ராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கடித போக்குவரத்தால் சாதகமான செய்திகள் கிடைக்கும். வர்த்தகம் புரிதலில் எச்சரிக்கையுடன் இருக்கவும். உயர் அதிகாரிகளிடம் நிதானமாக செயல்படவும். கன்னியாராசி என்பர்கள் யாரையும் நம்ப வேண்டாம், யாருமே உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எது நியாயமோ அதன்படி செயல்பட்டு விடுங்கள், அது உங்களுக்கு நன்மையை செய்யும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதாவது இந்த வங்கி தொடர்பான சேவைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் எடுத்துட்டு பிரச்சனைகளில் சிக்கி கொள்ளாதீர்கள், அது உங்களுக்கு மன உளைச்சலை தரும். கன்னியாராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நாள். துலாம் ராசி அன்பர்களே, தந்தை மற்றும் உறவுகளுக்கிடையே அனுசரித்து செல்லவும். வாக்குறுதிகளை காப்பாற்றுவதால் கீர்த்தி உண்டாகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்கள், வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடிய சூழல் இப்பொழுது ஏற்படும். அதாவது செஞ்சிக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு வெளியூர் செல்வீர்கள். நல்ல ஒரு மிக மனமாற்றத்தை ஏற்படுத்தும். திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை சரியில்லாமல் இருந்த காலகட்டமெல்லாம் இப்பொழுது சென்று விட்டது. உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். நினைத்தது இப்பொழுது உங்களுக்கு நடக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வர்த்தகம் தொடர்பான செயல்களில் நிதானம் வேண்டும். உடன் இருப்பவர்களின் மூலம் விரயங்கள் ஏற்படும். கூட்டாளிகளுடன் பொறுமையுடன் செயல்படுவது சாலச் சிறந்தது. விருச்சிகராசி அன்பர்கள், தங்களுக்கு பெண் பிள்ளைகள் யாராவது இருந்தால் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7
விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். விருச்சிக ராசி என்பவர்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஏதுவாக இருக்கும். குலதெய்வத்திற்கு சென்று அர்ச்சனை செய்வதும் ஒரு படையல் மாதிரி போட்டு குலதெய்வத்திற்கு அம்பாளாக இருந்தால் புடவை சாற்றி வழிபடுங்கள். வெற்றி நிச்சயம். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களுடன் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள். உயரதிகாரிகளிடம் செல்வாக்கு உயரும். நெருங்கிய நண்பர்களிடம் பேசும்போது கவனம் வேண்டும். மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். நீண்ட நாள் நண்பர்களுடன் கூடி பேசி மகிழ்வீர்கள். தனுசு ராசி அன்பர்கள், ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்ட நிலைக்கு நீங்கள் செல்ல போகிறீர்கள். அதாவது பிரபல்யமாக கூடிய யோகம் இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்கள், இப்பொழுது உங்களை எல்லோருக்கும் தெரியும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உயரும். முடிந்தால் பழனி சென்று தண்டாயுதபாணியை வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, தாய் வழி உறவுகளால் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படும். வாகன பயணங்களின் மூலம் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேன்மையான சூழல் அமையும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய மனை மற்றும் வீடு வாங்குவது தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும். உயர்கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். வெளியூர் வேலை வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கேளிக்கைகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்கள், மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்துவிடும். வேளாண் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல மகசூலனான நாள். கும்பராசி அன்பர்கள், கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள்லாம் வந்து போகும். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச் சிறந்தது. அப்பா மகன் இவர்களுக்கிடையே கொஞ்சம் டேர்ம்ஸ்லாம் சரி இருக்காது. அதையெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிங்க. குலதெய்வ வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். மீனராசி அன்பர்களே, சாதுரியமான பேச்சுக்களால் பாராட்டப்படுவீர்கள். பெரியோர்களின் ஆலோசனைகளை மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். தூரதேச பயணங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உயரதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழல் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். மீனராசி என்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படும். லாபம் உண்டாகும். ஒரு மேன்மையான சூழல் அமையும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மீனராசி என்பர்களுக்கு ஒரு ராஜ வாழ்க்கையான நாள்.